அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி அப்பாஸ் ரியாசி அவர்கள் ஒரு வினா தொடுத்திருக்கிறார்கள். அதாவது, ஒரு வஹாபிச இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு ஆலிம் ஒருவர் பராத் நோன்பை சாடி பேசுவதாகவும், பராத் நோன்பை பிதாத் என்று சொல்வதாகவும், அதேபோல முஹர்ரத் மாதத்தினுடைய அந்த இரண்டு நோன்புகளுக்கு சமுதாய மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, அதை சரியாக நோற்பதில்லை, இவ்வாறான நிலையில் பராத்து நோன்புக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுத்து, பிதாத்தான ஒரு நோன்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை நோற்கிறார்கள், இது தவறு, இது வழிகேடு என்ற ரீதியில் வஹாபிச மதத்தைச் சேர்ந்த ஒரு ஆலிம் இப்படி பேசியிருப்பதாகவும், இது சம்பந்தமான தெளிவை எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் மௌல்வி அவர்கள் இங்கு வினா தொடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா. மௌலவி அவர்களே, அப்பாஸ் ரியாசி அவர்களே, தாங்கள் தான் கேள்வியிலேயே குறிப்பிட்டு விட்டீர்கள் அவர் வந்து வஹாபிச சிந்தனையாளர் என்று. வஹாபிச சிந்தனையாளர்கள் அனைத்தையுமே பிதாத் என்பதாகவும், வழிகேடு என்பதாகவும், மாற்றப்பட வேண்டும், எடுக்கப்பட வேண்டும், தூக்க வேண்டும் என்று அவர்களது பேச்சு இருக்கும் என்பது இயற்கைதானே. அதாவது, ஒரு குடிகாரன் அவன் குடிக்கிறான் அப்படின்னா அது ஆச்சரியம் அல்ல. திருடன் திருடுகிறானே என்பது ஆச்சரியம் அல்ல. பொய்யன் பொய் பேசுகிறானே என்பது ஆச்சரியம் அல்ல. அந்தந்த கொள்கையாளனுக்கு அது அது என்னன்னு சொன்னா இருக்கக்கூடியதுதான். அதே போல வஹாபிச சிந்தனையாளர் வந்து அவன் அனைத்தையும் பிதாத்துன்னு சொல்றது அவனோட ஊறி போனது. அதனால இதை வந்து நாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் அல்ல. சரி, இருப்பினும் நீங்கள் வினாவாக தொடுத்து விளக்கம் கேட்டிருப்பதால் இங்கு நான் பதிலை பதிவிடுகிறேன். பராத் நோன்பு என்பது மார்க்கத்திலே சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சொல்லுக்கு இணங்கத்தான் இந்த நோன்புகளை, இந்த நோன்பை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் நோற்றுக்கொண்டிருக்கிறதே அன்றி, ஏதோ கூட்டாம்போக்குல கண்மூடித்தனமாக ஒரு காரியத்தை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் செய்யாது. அஹ்லு சுன்னத் ஜமாஅத்தில் உள்ள ஒவ்வொரு செயலுக்குமே அடிப்படை என்பது உண்டு, அடிப்படை உண்டு. அதற்கு நேரடி ஆதாரங்கள் இல்லாத போதினும் அடிப்படை உண்டு சில விஷயத்திற்கு நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்துல, பராத் நோன்பு விஷயத்துல நேரடி ஆதாரம், நேரடி ஹதீஸே நமக்கு இருக்கிறதே. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, அதனுடைய இரவுகளில் நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் இருக்கும் பொழுது நாம் ஏன் தயங்குவானேன் இல்லையா? சரி, அந்த ஹதீஸ பலவீனன்னு சொல்லுவாங்க. பலவீனம்தான் இல்லைன்னு இல்லை, பராத்திரவு குறித்து வரக்கூடிய ஹதீஸுகள் பலவீனம் என்றுதான் வருகிறது. இருக்கட்டுமே, பலவீனமான ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடாது என்ற சட்டம் இல்லையே. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ரமலி ரஹமத்துல்லாஹி அலைஹி உள்ளிட்ட மாபெரும் ஹதீசுகளா வல்லுநர்கள் எல்லாமே இந்த பராத்திரவு குறித்து வரக்கூடிய ஹதீஸை கொண்டு அமல் செய்வதிலே பிழையில்லை என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அஹமத் பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அந்த தீர்ப்பு தான் சொல்றாங்க. ஆக எப்படி ஹதீஸ்களா வல்லுநர்களிலேயே ஆக பெரியவர்கள் அந்த ஹதீஸ்களையிலேயே ஊறி போனவர்களின் தீர்ப்பு என்னன்னு சொன்னா, பலவீனமான ஹதீஸ்களை கொண்டு அமல் செய்வதில் எந்த ஒரு பிழையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அந்த ஞானவான்கள் தீர்ப்பளித்திருக்க, இன்று ஒரு வஹாபி வந்து நின்று கொண்டு பராத்திரவு பிதாத்து, நோன்பு பிதாத்துனா எப்படி நாம ஏற்றுக்கிற முடியும்? சரி, அதே நேரத்தில் அந்த வஹாபி, நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த வஹாபி என்பவர் முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று கூறியிருக்கிறார். எந்த இஸ்லாமியர் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை? நோன்பு வைக்கலன்னு சொன்னா அவருக்கு வியாதியா இருக்கும், அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அல்லது அவருடைய சோம்பல் தனமாக இருக்கும் இல்லையா? இதே போலதான் பராத்து நோன்பு கூட சுன்னத் ஜமாத்தினர் அனைவரும் நோக்கிறார்களா? சோம்பல் கருதி விடுபவர்களும் உண்டு, உடல் வியாதி கருதி விடுபவர்களும் இருக்கிறார்கள். ஏன், ரமலான் நோன்பை இப்ப அப்படித்தானே வைக்கிறாங்க? ரமலான் நோன்பையே சோம்பல் கருதி விடுறவன் எத்தனை பேர் இருக்கிறான்? இந்த வஹாபி சமாதத்தை சேர்ந்தவங்க கூட இருப்பான் இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது மார்க்கத்திலே உள்ள நோன்புகளை இல்லை என்று மறுத்ததாக அகல சுன்னாவல் ஜமாத்தினர் எவருமே கிடையாது.
அவர்கள் சோம்பலின் காரணமாக விட்டிருப்பார்களே அன்றி முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பை வேணும் அப்படின்னு விட்டவங்க எல்லாம் கிடையாது என்பதையும் அவர் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ இதெல்லாம் ஹதீசுகள், ஹதீசினுடைய அடிப்படையில் தான் பராத்துடைய நோன்பு நோக்கப்படுகிறது, அதனுடைய இரவுகள் என்று வழங்கப்படுகிறது, ஹதீசிலே வருகிறது, இப்னு மாஜாலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜன்னத்துல் பக்கியாவில் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் அந்த இரவு சென்று ஜியாரத்து செய்ததாகவும், அதே போல பனி கல்பு கூட்டத்தினரினுடைய ஆடுகளின் எண்ணிக்கை அளவு அடியார்களினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்பதாகவும், நரக விடுதலை கொடுக்கிறான் என்பதாகவும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்துமே சியாசித்தா என்று சொல்லப்படுகிற ஆறு திரட்டுகள், ஆறு கிரந்தங்கள், உலகளாவிய முறையிலே உண்மையான திரட்டுகள் என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த ஆறு ஹதீசு கிரந்தங்களிலே திருமிதி, இப்னு மாஜா போன்ற பெருங்கிரந்தங்களிலும், தாரமி, பஸ்ஸார் போன்ற நூல்களிலும் இது போன்ற பராத்திரவு குறித்த செய்திகள் இடம்பெற்றிருக்க, ஹதீஸ் இல்ல ஹதீஸ் இல்ல எப்படி சொல்ல போச்சு இவங்க? சரி, இந்த வஹாபிச சிந்தனையாளர்கள் பராத்திரவு பிதத்து அப்படிங்கிறான், அதே போல பராத்திரவு இல்லைங்கிறான். பராத்திரவு இல்லை என்று ஒரு ஹதீஸ காணிக்கு சொல்லுங்க பாப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராத்திரவு இருக்கு அப்படிங்கிற ஹதீஸ ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொல்லி நாம ஹதீஸ சொல்றோம், சுன்னத் ஜமாத்தினர் ஹதீஸ முன்வைக்கிறோம், அது பலவீனமான ஹதீஸாகவே இருக்கட்டுமே, ஹதீஸ நாம சொல்றோம். ஆனா இந்த பயலுக வஹாபிகள் வந்து பராத்திரவு இல்லைங்கிறாங்கல்ல, பராத்திரவு நோன்பு பிதாத்துங்கிறாங்கல்ல, பராத்திரவு வணங்குறது பிதாத்துங்கிறாங்கல்ல, பராத்திரவு பிதாத், பராத்திலே நோன்பு வைப்பது கூடாது அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு ஒரு நேரடி ஒரு ஹதீஸ காமிக்கு சொல்லுங்க. இதுவரைக்கும் ஒரு ஹதீஸ காமிக்க மாட்டேங்கிறானுங்களே, ஹதீஸே காமிக்க மாட்டேங்கிறானே, சும்மா வாய் சவுடால் தானே விட்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம பராத்து நோன்பு இருக்குது, பராத்திரவு நின்று வணங்கலான்னு சொல்லி ஹதீசுகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. அப்போ வஹாபிச சிந்தனையாளர்கள் இதையெல்லாம் தகர்ப்பதற்கு செயல்படக்கூடியவர்கள், எனவே அவர்களது பேச்சுக்களை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வல்லாஹு அலம்.